நீ சொல்லணுமா ஓகே வணக்கம் நான் இந்த இந்த இன்றைய மா மாலை பொழுது நான் வந்து இந்த மீண்டும் படத்தை பார்த்தேன் நான் வந்து சரவணபையாவோ எனக்கு முன்பே அவர் தெரியும் அறிமுகம் தேவையில்லை நம்முடைய தலா அஜித் சார் நடித்த சிட்டிசன் படம் பார்த்தே நான் இப்போ அவர் ரொம்ப மனமார பாராட்டுனேன் ஒன் அண்ட் த ஒன்லி ரீசன் அந்த படம் வந்து நான் சார்ந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தை சார்ந்த அவர் நான் வந்து மயிலாடுதுறை அவர் கும்பகோணம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் அவர் அவருடைய ஊர் கும்பகோணம் எனக்கு பிடித்தது அவர் சினிமாவில் எடுத்துக்கொண்ட கோணம் இது வந்து வா ஒரு முனையா தெரியும் இல்லை அந்த சிட்டிசனில் எடுத்துக்கிட்ட அந்த வாழ்க்கை முறை எங்களுடைய நாகப்பட்டினத்தில் கீழே வன்முன்னில் நாங்கலாம் கொஞ்சம் அந்த நாகப்பட்டினம் நன்னிலம் மயிலாடுதுறை திருவாரூர் திருமருகல் திட்டச்சேரி அந்த திருத்திரைப்பூண்டி எங்களுடைய ஏரியாவே கொஞ்சம் சிவப்பு சித்தாந்தம் அந்த சிங்குடி எங்களுக்குள்ளே ஊறியிருக்கக்கூடிய ஒரு இது அந்த களத்தை அன்னைக்கு சிட்டிசனில் எடுத்து அது அஜித் சாரோட வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மைல்கல் அந்த படம் பார்த்துட்டு நான் அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு டைமென்ஷனில் ஒரு நடிக்க வச்சுருந்தது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் அதுக்கப்புறம் நான் சரவணை நிறைய எதிர்பார்த்தேன் அதுக்கு காரணம் என் மாவட்டத்தை சேர்ந்த இது பையன் மட்டும் இல்லை இஸ் வெல் எஜுகேட்டட் ஆஸ் எ லிட்ரேட் பர்சன் அவர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸு இந்த படமே பார்த்தேன் அதுக்கு பிறகு சிட்டிசனுக்கு பிறகு அவருடைய அவரை தமிழ் திரையுலகம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையா இல்லை இங்கே இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது இந்த தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து அதை வந்து அவங்க அவரால் இந்த சூழலில் அந்த சர்வைவல் இஸ் த ஃபிட்டஸ்ட் என்று சொல்வார்கள் இங்கே ரொம்ப கஷ்டம் அதுவும் கொஞ்சம் படித்தவன் கொஞ்சம் துடிப்புள்ளவன் ஒரு சித்தாந்தவாதி ஒரு சிந்தனையாளன் ஒரு வித்தியாசமான களத்தை காண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இங்கே கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு தளம் அங்கே வந்து அவர் கஷ்டப்பட்டு போராடி அதுக்கப்புறம் அவருடைய கேரியரை நான் பார்க்குறேன் ஒரு அந்த அந்த பன்முக திறமை அதெல்லாம் இருந்த காரணத்தால் தான் அவர் வந்து ஒரு வண்ணத்திரையிலே மிளக வேண்டிய அவர் அவருடைய திறமையை கொண்டு ஒரு சின்ன திரைக்குள்ளே அடக்கினால் கூட அதெல்லாம் வந்து ஒரு ஆஸ் எ எஜுகேட்டட் பர்சன் ஆஸ் எ குவாலிஃபைடு பர்சன் இஸ் டோட்டலி டிசர்வ்டு ஒரு ஆங்கில படங்கள்லாம் பார்த்துட்டு அதை பற்றியில் ஒரு விமர்சனங்களை பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதை எடுத்து வைக்க வேண்டும்னா அதுக்கு ஒரு ப்ரெசென்டேஷன் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஒரு நாலெட்ஜ் வேணும் நாலஜபிள் பர்சன் இஸ் எ டிசர்வ்டு பர்சன் அப்படி உள்ள அவரை நான் பார்த்துட்டு இருந்தால் அப்பப்போ நாங்கள் பேசிப்போம் ஆனால் இன்றைக்கு நான் ஆஃப்டர் எ லாங் கேப் நான் படம் பார்ப்பதற்கு நான் மீண்டும் வந்தேன் மீண்டும் மூலம் வந்தேன் இதை போன்ற படைப்புகள் தமிழ் திரையுலகத்துக்கு இவரை போன்ற இளைஞர்கள் தர வேண்டும் இதை இந்த படத்தை பார்த்தால் நம்ம கூட ஏதோ படைக்க வேண்டும் என்று புதிதாக தூண்டும் ஆசையை தூண்டும் எண்ணத்தை தூண்டும் கற்பனையை தூண்டும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான களம் படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா நான் வந்து ஒரு ஒரு நான் ஒரு இந்த தாய் அதாவது ஒரு த ஒரு உலகத்தில் வந்து தாய் தான் புனிதமானது படைத்தம் வேணாம் பிரம்மா ஆனால் நம்ம பெற்றது அம்மா இது வசனமாக தெரியும் எல்லாருக்கும் பிரம்மாவை நம்மளால் பார்க்க முடியாது அம்மா மட்டும் தான் பார்க்க முடியும் அந்த அம்மாங்கிற உறவு ஒரு தெய்வ தெய்வீகம் என்று சொன்னால் மாதிரி அப்பா என்பது சாதாரண உறவு இல்லை த ஃபாதர் அந்த ஃபாதருக்கும் சன்னுக்கும் உள்ள உறவை அவர் டைட்டிலே கூட எல்லாரும் ஏனால் முக்கியமானவங்க யாரெல்லாம் ஃபாதர் சன் எல்லாத்தையும் அதை போட்டு ரொம்ப இது பண்ணியிருந்தார் அதை எடுத்துக்கிட்ட அந்த விதம் அந்த லைனை நான் கூட ரொம்ப ஒரு சென்டிமெண்டலாக ஃபாதர் ஃபாதருக்கும் சன்னுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு தான் படத்தில் கொண்டு போகிறாரோ பல இடத்துல நான் ரொம்ப என்னோடய கண்கள்னால் கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட் டைப் படம் பார்க்கக்கூடிய ஆள் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டச் பண்ணிடுச்சு ரொம்ப நான் விட்டே வந்தேன்னு பேசவே இல்லை கண்கள் ரொம்ப குளமாயிடுச்சு ஒரு எனக்கு அந்த படம் அந்த இடம்லாம் பார்க்கும்போது வில்லியம்ஸ் கேரக்டராகவே என்னுடைய நண்பன் சரவணசுப்பே வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து பிரதாப் போதன் ரொம்ப பிடிக்கும் நான் ஆஃப்டர் ஆஃப்டர் இயர் லாங் கேப் நான் நிறைய மலையாள படங்கள் பார்ப்பேன் ஐயோ அந்த சில விஷயங்கள்லாம் அதை தமிழில் கூட பேசுவேன் ரொம்ப யதார்த்தமாக அதை பேசுனான் பர்டிகுலர்லி அந்த அவருடைய வில்லியம்ஸை இது பண்ணிக்கிட்டு கதிர அந்த கதிரவனுக்கும் வில்லியம்ஸுக்கும் இடையில் ஒரு இருதலை கொல்லி எறும்பான் அந்த கதானை கேரக்டர் ஃபேன்டாஸ்டிக் அன் இமேஜினபிள் வாட்டியே அப்படி ஒரு அற்புதமான ப இப்போ கூட என்னோடய கண்ணு ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப நல்லா அந்த பொண்ணு பண்ணியிருந்தாங்க இந்த கதனை அனகா அனகா கரெக்ட் என்னுடைய கண்கள்லாம் குளமாகக்கூடிய அளவு இந்த சின்ன பையன் ரொம்ப அற்புதமாக அந்த சைல்டு சென்டிமெண்ட்டு என்னை ரொம்ப நான் ஒரு சைல்டு ஸ்டாராக என் மகன் சிலம்பரசனை உருவாக்கி அவர் சின்ன வயசுலேருந்து அவனை எப்படி மோல்டு பண்ணி கொண்டு வந்திருப்பேன்னு எனக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு ஒரு தந்தை மகனுடைய உறவு நான் கூட இந்த படத்தை என்னுடைய நண்பர் செல்லகுமார் புலிப்பட தயாரிப்பாளர் அவர் பிஆர்ஓ இருந்த காலத்துலேருந்து ப்ரொடியூசராக மாறுற காலம் வரைக்கும் எனக்கு தெரியும் அவர் இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டே இருந்தார் எனக்கு ஏகப்பட்ட நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் என்னால் இயலவில்லை ஆனால் இப்போ கூட என்னுடைய நண்பர் யோகி அவருடைய மகன் அவருக்கு வந்து விசாகன் அவருடைய முதல் பிறந்தநாள் விழா அதற்கு செல்ல வேண்டும் இருந்தாலும் கூட எல்லாத்தையும் மறந்துட்டு உக்காந்து படம் பார்த்தேன் இப்படிலாம் ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய அத்தியாயம் ஒரு புதிய களம் இதை வந்து ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் கதிரை மணிகண்டனா எனக்கு தெரியும் இந்த படத்தின் கதிரவனாகவே மாறிட்டார் அவர் ரொம்ப ஷார்ட்டு பட் இந்த படத்தில் அவரோட ஆக்ஷன்ஸில் எவ்ரி திங் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காரு ரொம்ப பொறுப்புணர்ந்து பண்ணியிருக்காரு அவர் வந்து ஆக்சுவலாக சரவணசிப்பியா பண்ண வச்சிருக்காரு சரவணசிப்பியா இதில் வந்து ஒரு நல்ல ஆக்டராகவே அப்படின்னு அதே மாதிரி இந்த டிஜிபியாக நடிச்சிருக்கிற எஸ்எஸ்எஸ் ஸ்டான்லி ரொம்ப சட்டிலாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காரு கொஞ்ச நேரம் தான் வந்த விட கேபிள் சங்கர் அவருடைய இது ரொம்ப நாள் நடிச்சிருக்காரு அப்புறமா அந்த லேடி ஹிட்லராக வரக்கூடிய அந்த சுபாவாக இருக்கட்டும் இந்த மத்திய அமைச்சர் அடிச்சிருக்கக்கூடிய இந்த அம்மா அனுராதா எல்லா கேரக்டருமே அற்புதம் பண்ணேன் இது எல்லாத்த விட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி ஒரு நல்ல இயக்குநருக்கு நல்ல ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராமுடைய அந்த 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 க அந்த அந்த களத்தில் இருந்து அவரிடம் இருந்து பயிற்சி பெற்று அந்த தன்னுடைய தனி முயற்சி தனி முதிரையை ஆஃப் சாஃப்ட்டு சினிவாசன் ஆக்சுவலி ஒரு நிறைய இன்றைக்கி கோடிங் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியோட இந்த வளர்ச்சியில் கோடி கணக்கில் கொண்டு போய் தயாரிப்பாளர்களை கொண்டு போய் செலவு பண்ணக்கூடிய ஒளிப்பதிவாளர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதை வைத்துக்கொண்டு ஐ என்ஜாய்டு அ லாட் இச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் அவ்வளவு ஒரு கதை களத்துக்குள்ளேயே அப்படியே க இது பண்ணினேன் இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே இதில் வந்து இந்த படத்தை செதுக்குவதற்கு சருணசுப்பியா லாட் ஆஃப் எவ்வளோ ரெஃபரன்சஸ் என்ன அவர் வந்து டு பி வித் வித்யூ படத்தை வந்து அவ்வளோ கூட எடுத்திருக்காரு லாஜிக்கல் வித் டோட்டலி டேட்டா லாஜிக்கல் வித் ஹி ஹஸ் ஆல் கைண்ட் ஆஃப் த டேட்டாஸ் வித் த டேட்டா அப்டேட்டாக இருந்து அவ்வளோ இதாக பண்ணியிருக்காரு இதுக்கு இன்னும் நான் எனக்கு பேசணும்னு நிறைய இருக்குது பட் ஆனால் தமிழ் திரையுலகத்துக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு எனக்கு என்னென்னு கேட்டால் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது வந்து இதை நீங்கள் மட்டும் பதிவு பண்ணும் எனக்கு மீடியா உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறதே இன்றைக்கி உலகம் வந்து பறந்துருக்கு நாங்கள்லாம் வந்து சினிமா எடுக்க வந்த அந்த காலத்தை விட இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா நீங்கள் வந்து இன்னைக்கு ஊடகங்கள் வளர்ந்துருக்கின்றது விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது இன்றைக்கு இதை போன்ற படைப்புகள் ஓ ஒரு பக்கம் சினிமா இருந்தாலும் ஓடிடிலாம் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்குள்ள இன்றைக்கி வாரம் சின்ன படங்கள்னு சொன்னோன்னே அதை சிதைத்து கொண்டிருக்கிறார்கள் சில திருமா உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் விபிஎஃப் சார்ஜ் வேர்ல்டு கட்டணத்தை நிறுத்தியாச்சு மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் யாரு பாதிப்பா பெரிய திமிங்கலங்கள் பாதிக்காது மீண்டும் படத்தில் சொன்ன மாதிரி திமிங்கலங்கள் அது பாதிக்காது முதலைகள் அது பாதிக்காது சின்ன சின்ன மீன்களை சின்ன படங்களை சின்ன தயாரிப்பாளர்களை அவர்களை போட்டு அது வாட்டுது வதக்கிது ஒரு பக்கம் ஒன் இண்டியா ஒன் டாக்ஸ் சொல்றோம் ஆனால் பட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து லோக்கல் பாடி டேக்ஸ் உள்ளாட்சித்துறை வரி எட்டு சதவீதம் ஒரு பக்கம் பார்த்தா பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி நூறுரூவாய்க்கு டிக்கெட் எடுத்தால் பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி கட்டணும் இன்னொரு பக்கம் நூறுரூவாய்க்கு மேலே டிக்கெட் எடுத்தால் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா எல்பிடி எட்டு சதவீதம் எங்கே போகும் சினிமா தமிழக அரசு இந்த எல்பிடி வரியை நீக்க வேண்டும் எங்களுடைய சினிமா உலகத்துடைய இந்த எங்களுடைய வாட்டத்தை போக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த நாளனை கூட நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு போராட்ட ஒரு கவன ஈர்ப்பு கவனம் இருப்பது எங்கள் யாரையும் எதிர்த்து குரல் கொடுக்கணும் எங்களோட கஷ்டத்தை எங்களுடைய கண்ணீரை எங்களுடைய வாட்டத்தை எங்களுடைய இயலாமையை நாங்கள் அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் நான் செல்ல குமார் எங்களுடைய இது சார்பாக திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன பண்ணணும் ஏன்னா சின்ன படங்கள் வாழணும் சின்ன தயாரிப்பால் வாழணும் இந்த முயற்சியை மேற்கொண்ட இந்த கதிரவனை நான் மதுரா ம மனதார பாராட்டுகின்றேன் நான் வந்து எந்த விதமான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் தான் பேசுகிறேன் படம் என்னை ரொம்ப பாதித்தது ஏன் பாதிச்சுதுன்னா பெரிய பெரிய நாயகர்கள் பெரிய பெரிய நாயகிகள் பெரிய இவங்களை வச்சு தான் பண்ண முடியும் இல்லை படைப்பு இதுதான் ரியல் கிரியேஷன் இதுதான் படைப்பு இது வந்து இதை எந்த அளவுக்கு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை விட அவர்கள் ஏற்றுக்கொள்ள வைக்க நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் இது ஆனால் இந்த இந்த சின்ன படங்கள் வாரத்துக்கு இத்தனை படம் வந்தால் எத்தனை சின்ன படங்களை மக்கள் பார்ப்பாங்க அதனால் தயாரிப்பாளர்களுக்குள்ளேயே ஒரு சுய கட்டுப்பாடு வர வேண்டும் இவ்வளவு படங்கள் வரக்கூடாது அதனுடைய எண்ணிக்கை குறைய வேண்டும் ஆனால் இதை போன்ற படைப்புகளுக்கு எங்களை போன்றவர்கள் நான்லாம் வந்து என்னுடைய மனதார இந்த வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொன்னால் அவர்களெல்லாம் வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் அடுத்த தலைமுறை இந்த தலைமுறைக்கு நல்லா வந்து ஒரு பெரிய கலங்கரை விளக்கம் அல்ல நான் ஒரு சின்ன கேண்டில் இதில் வந்து ஜீசஸ் கிறிஸ்டை பற்றியும் அந்த கிறிஸ்டியானிட்டி பற்றியும் மத நல்லிணக்கத்தை பற்றியும் தமிழ் உணர்வை பற்றியும் அந்த தமிழன்னா ஒரு பயம் இருக்கணும் அந்த டச் இருக்குது பாருங்க அந்த ஈழத்தமிழனா ஈழத்தமிழர்களுக்காக மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி ராஜினாமா செய்ததை பற்றி யார் இங்கே அங்கீகாரம் கொடுத்தார்கள்லையோ இவர் வச்சு அந்த ஒரு டயலாக் இருக்குது பாருங்கள் அந்த அந்த ஒரு டயலாக் அதுக்காக இன்னைக்கு வந்ததுக்காக நான் பெருமைப்படுறேன் எல்லாத்த விட பெண்மைக்கு ஒரு மரியாதை பெண்கள்னால் அது வேற ஒரு எந்த கண்ட்ரின்னு சொல்ல எங்களை வே இந்திய நாட்டை வேறு கண்ணோடத்தில் பார்க்க ஒரு தேசிய அப்படியே ஒரு தேசிய கீதை எனக்குள்ளே ஒழிக்கிற மாதிரி இருந்தது ஒரு தே ஒரு ஒரு ஆசிய இந்தியனா நான் பெருமைப்பட்ட அந்த இடத்த என்ன பார்த்தேன்னா இந்த நாட்டுக்கு என்ன நம்மளுடைய பாதுகாப்பு துறைக்கு இராணுவத்தை கையாளக்கூடிய நம்முடைய நம்முடைய எல்லா இதையும் இதை பண்ணி சே நம்மளுடைய நாட்டோட ரகசியத்தை வெளியிடக்கூடிய கூட்டம்லாம் இருக்குல்ல அந்த மத்திய அமைச்சர் கேரக்டர் சொல்லும்போது ஒரு பெண்ணென்று அதை வந்து ஒரு மாதிரியான ஒரு ஆங்கிளில் ஒரு கோணத்தில் அப்படி பார்க்கும்போது அந்த அம்மாவோட அந்த டைலாக் ரொம்ப எனக்கு பிடிச்சது ஓ தமிழ்நாட்டு ஆண்டதே முன்னாள் முதல் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெண் தான் இந்தியா ஒரு காலத்தில் ஆண்டதே இந்திரா காந்தின்னு சொல்லக்கூட அந்த பெண்ணியத்துக்கு அந்த கண்ணியத்துக்கும் அந்த வரிக்கு ஆக்ஸாப்டு சரவணுப்யா என் தஞ்சை மாவட்டத்தில் இந்த கும்பகோணத்தில் பிறந்த இந்த என்னுடைய அடுத்த தலைமுறையின் இந்த கலைஞருக்காக இன்னைக்கு இந்த மாலை பொழுதை நான் வந்து கையிலே கொண்டு வரவில்லை மாலை பொன் பூமாலை போட்டால் அது வாடிவிடும் பொன்னாடை போட்டால் அது கசங்கிவிடும் மலர்கிரிடம் வைத்தால் கூட அது வாடிவிடும் அது வதங்கிவிடும் ஆனால் மனதார என்னுடைய இதயத்தின் ஓடையிலிருந்து இந்த இளைஞனை இந்த கலைஞனை அதே மாதிரி கதிரவனையும் மற்ற எல்லாரையும் இந்த அது அந்த ஒளிப்பதிவு சீனிவாசன் டு சீனிவாசன் சீனி என்று சொன்னால் இனிக்கும் அதாவது இந்த படம் வந்தால் நிச்சயமாக உங்களுடைய கைவண்ணம் தமிழ் திரையுலகத்திலே தனியாக சொலிக்கும் அந்த லேடி கிட்டெலாம் நடித்தது உண்மையிலே அந்த அம்மா வந்து அந்த நிறம் எல்லாத்த மேலே அந்த அம்மாவுடைய அந்த அந்த நெஞ்சி ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு இன்னும் சொல்ல தெரியல படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது படம் வந்து படமாக இல்லை படமாக இல்லைன்னா ஒரு ரியல் லைஃபுக்குள்ள அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து கழித்த மாதிரி இருக்குது இந்த எனக்கு இந்த நேரம் ஒதுக்கி உங்களோட உங்களோட இந்த கருத்துக்களை பரிமாறிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி நன்றி என்ன ரெண்டு இல்ல அதை வந்து இப்ப நீங்க நான் படம் பார்த்தேன் நான் வந்து இப்ப இதை பற்றிய கருத்து வந்து நான் ஒரு எங்களுக்கு வந்து அப்புறமா படைப்பாளிகளை நான் பார்த்தேன் நான் வந்து ஒரு 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 பாமரன் மாதிரி படம் பார்த்தேன் இது பண்ணேன் அதை அதை எடுத்திருக்காங்கன்னா அந்த கருத்து அவர் வந்து இயக்குனரும் தயாரிப்பாளரும் இதை எடுத்து மக்களிடம் கொண்டு செல்வதற்கு என்ன என்ன இது பிரச்சனை வந்தாலும் சந்திக்கக்கூடிய மனநிலையில் அந்த பக்குவத்தில் தன்னம்பிக்கையோடு தான் அந்த ம அவங்க இருக்கிறாங்க அதை அவங்க எதிர்கொள்கிறேன்னு சொல்கிறாங்க இதற்கு மேலே அதை பற்றி நான் ஒன்றும் அது அவங்களோட பார்வை படம் பார்த்துட்டு மக்கள் நிச்சயமாக மீடியா நீங்கள் பார்த்து சொல்வீங்க மக் இன்னொன்று சார் ஆக்சுவலி ஒன் மேன்ஸ் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் ஆக்சுவலி த ஆங்கிள் ஆக்சுவலி த டேஸ்ட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஒரு மனிதனுடைய பார்வைக்கும் அடுத்த மனிதனுடைய பார்வைக்கும் வித்தியாசப்படும் கண்ணாடி முன்னாடி பண் முன் நாம் நின்று பார்க்கும்போது இடது கை வலது கையாக தெரியும் வலது கை இடது கையாக தெரியும் யாருக்கு என்ன கோணம் இருக்கிறது என்று தெரியாது ஆனால் இந்த இயக்குனரின் கோணம் இவர் பிறந்தது தவழ்ந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் கும்பகோணம் நான் அவரது கோணத்தை மட்டும்தான் பார்த்தேன் அவர்களது கோணத்தை பற்றி பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு இன்னைக்கு தெரியல எல்லாம் அதெல்லாம் இது வருங்க சார் அத இல்லை 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 நான் வந்து நான் வந்து அதை பற்றியெல்லாம் உள்ளே நிறைய போ வரும் தற்போது வரக்கூடிய சினிமா எல்லாத்துலேயும் எல்லா ஒரு எல்லா எல்லாத்தையும் மீறி வந்தால் தாங்க சினிமா எங்கள் சினிமாவுக்கு மட்டும்தான் இவ்வளோ தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குது மற்றதுக்கு இல்லை இல்லை எல்லாத்தையும் இதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணுறதுக்கு எங்கள் சென்சார் இருக்குது முறையாக போராடுறாங்க எங்கள் திரையுலகத்தினர் போராடி கொண்டிருக்கிறார்கள் கண்ணீரிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள் சினிமா உலகத்துக்கு மட்டும்தான் இத்தனை சுனாமி தாக்குதல்கள் இது சுனாமி தாக்குதலா இல்ல சிலரது பினாமி தாக்குதலா எனக்கு தெரியல சார் இது இல்ல இல்ல ப்ளஸ் இது பாரு நான் வந்ததுக்கு வந்ததுக்கு நான் வந்து இந்த இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கேன் தம்பி நன்றி வணக்கம் எப்பயுமே நானும் ஐ எம் ஆல்சோ கனெக்டட் வித் தி மீடியா எந்த மேட்ரை ஏன் அதை பத்தி பேசணும் என்கிட்ட நான் தனியாக ப்ரெஸ் மீட்டிங் வைக்கக்குள்ள அன்றைக்கி நீங்க வந்து கேளுங்க தட் அதுதான் நல்லதா இருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட்